இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். மே 11ஆம் தேதி இந்த வீடியோவை தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே பேசிகிட்ருக்கேன். இந்த பெரியார் கழகம்காரங்க, திமுக, இந்த தமிழ் புலிகள் கட்சி, யார் யாருக்கெல்லாம் வந்து சீமான அப்படி பார்த்தாலே ஆகாது அப்படின்னு இருப்பாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கூட நான் இந்த வீடியோவில் என்ன பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் பேக் நான் வந்து சென்னை கிளம்பி வந்தேன். எங்கள் அக்காவை வந்து, எங்கள் அக்கா ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க வந்து அங்கே ஒரு விஷயம் நடந்து, அங்கே செல்வம் சீமானுக்கு வந்து எங்கள் அக்காவோட ஹெல்த்தை காட்டி, அப்புறம் நான் நீங்கள் பெங்களூர் போயிடுங்கன்னு எங்களை அப்படியே அனுப்பிச்சிட்டு நான் பண்ண வைக்கிறேன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சீமான் அனுப்பிச்சிட்டு, இந்த கலாட்டெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அப்புறம் என் தலைமையில் வந்து 2 கோடி செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் அவதூறு கட்டினாங்க. ஸோ அதுக்கு உட்காந்து நான் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு, 2 மாசமாக அந்த செல்வம்ன்றவனை உட்கா வச்சுன்னு சென்டரில் இவன் ஒரு புரோக்கர் வேலை பண்ண வச்சுன்னு இருக்கிறான், சமாதான பேச்சுவார்த்தை பண்ணின்னு இருக்கிறான் அவனை வச்சுக்கிட்டு, அதாவது மாதத்துக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்றேன் மாமா, எந்த வீடியோவும் மாமாவுக்கு எதிராக போட வேண்டாமா, ஜனவரி வரைக்கும், அதாவது இந்த எம்பி எலெக்ஷன்லாம் முடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்க சொல்லுங்கள், அப்புறம் மாமா சொன்னதுக்கப்புறம் சென்னை கிளம்பி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வமெல்லாம் கூட்டிகிட்டு போய் மக்கள்கிட்ட நிற்க வச்சு தான் செருப்பால் அடி வாங்க வைக்கணும். ஏன்னா அவன் கிளம்பி வரான் பார்த்தீங்களா, நான் பண்ணுறேன் என் மாமாக்கு மாமா வேலைன்னு சொல்லிட்டு வரான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாமாங்களெல்லாம் மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வந்து பழைய தொடப்பக்கட்டையால் சாத்த வைக்கணும். இப்போது மாதேஷ் வந்து ஒரு 2 வீக்ஸ் பேக்கு வந்து கண்ணெல்லாம் கசக்கிட்டு ஒரே ட்ராமாலாம் போட்டானே, என் குழந்தைக்கு வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரில, அப்படி இப்படின்னு ட்ராமா போட்டப்போ நான் இங்கேருந்து பெங்களூரில் நான் வீடியோ போட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஞாபகம் இருக்கா, நான் சொன்னேன் சீமானோட தொண்டர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மெரட்டு மெட்டிருப்பாங்க, எங்கள் அண்ணனையே காட்டி கொடுத்துருவியாடா, நீ வாழ்ந்துருவியா நீ தமிழ்நாட்டில், ஏன்னா அவங்க எனக்கு கதை தானே பண்ணாங்க, அதே மாதிரி பண்ணி ஒரு மன்னிப்பு வீடியோ நல்லா போடு, நாங்கள் அதை அப்படியே கூட்டிகிட்டு போய் சீமான்ட்ட காட்டுறோம். சீமான் வந்து அப்படியே பெரிய தியாகி மாதிரியோ ஏதோ, ஏன்னா அந்த மாதிரி நடித்தா தானே வந்து அரசியலில் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்க முடியும். ஏன்னா அதோட ஒரிஜினல் கிடையாது. சீமான் எல்லாரையும் மன்னிக்கிற குணம் இருக்குது அப்படின்னா விஜயலட்சுமியை வந்து தண்டிக்கணும் இல்லையா, இத்தனை வருஷமாக விஜயலட்சுமியை ஏன் தண்டிக்கணும் இல்லையா. அன்றைக்கி வந்திருக்கிறேன்னா எங்கள் அக்கா எவ்வளோ உடம்பு சரியாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இல்லையா சென்னைக்கு, எங்கள் அக்காவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் சென்னையில் என்னை வாழ விடுங்கன்னு தானே சீமான் கேட்டுட்ருக்குறேன். அதை கூட நீங்கள் கேட்பீங்க சீமான் கிட்டே, நீங்கள் ஏன் கேட்டுட்ருக்கீங்கன்னு. அவங்களோட கட்சிக்காரங்க தான் வந்து சென்னையில் உன்னை வாழ விட மாட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சீமான செல்வம் வச்சு பேசும்போதும் நீங்கள் சென்னை வர வேண்டாம் இப்போதைக்குன்னு பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நான் பேசுகிறதுக்கு தானே கேட்டுட்ருக்குறேன். அவன் நேர்மையானவன் அப்படின்னா என்கிட்ட லைனில் வந்து பேசலாம் தானே. இந்த மாதிரி ஒரு முந்தனைத்து அவ்வளோ ஒரு கோரமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, எங்கள் அக்காவை கொண்டுட்டு நானும் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு கர்நாடகாவிலேருந்து எனக்கு பெரிய பெரியவங்கள்லாம் மக்கள்லாம் கால் பண்ணி தான் கேட்குறாங்க. நீங்களும் போராடிக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர வேறு யாருமே நல்லவங்க தமிழ்நாட்டில் கிடையாது. அவங்களுக்காக போய் அந்த சீமான் கிட்ட வந்து தயவு செஞ்சு இந்த பொண்ணை வாழ் விடுங்க, ஏன் இந்த பொண்ணை இப்படி துன்பப்படுத்தீங்கன்னு கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாதா அப்படின்னு கர்நாடகாக்காரங்க கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன், இல்லை அவங்க பேச்செடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்வாங்க, அவன் மேலே உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் எப்படி திமிர் பிடிச்சவனா அவன் வந்து கைதாகாமல் அவன் பார்த்துக்கிறான்னா, நிறைய வழக்கு இருக்குது. அருந்ததி சமுதாயம் கூட இப்போ ஒரு பெரிய பெரிய வழக்கெல்லாம் கொடுத்து SC ST செக்ஷன்லாம் இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது. அவன் ஏதோ ஒரு பெரிய அரசை கையில், ஒரு பெரிய கட்சியை கையில் போட்டுக்கிட்டு அரெஸ்ட் ஆகாமல் அவன் பார்த்துக்கிறான். திமுகவும் பாவம் என்ன பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது. அவங்க தான் கேட்டாங்க, அந்த மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய்க்காக நீங்கள் ஏன் சாகணும்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வந்து ஒரு ஆளாக்கியிருக்காங்க, அவங்க எவ்வளோ சங்கடப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் சாகிறேன்னு சொல்லும் போது. அவன் அப்படியே ஒரு திமிர் பிடிச்ச நாய் அப்படின்னா நாசமாக போட்டுன்னு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டியதான விஜயலட்சுமி அப்படின்னாங்க. நான் இன்றைக்கி அந்த வீடியோவில் அந்த இன்டர்வியூவை ஒரு மானவ மரியாதை சுடு சொன்ன எல்லாம் எதுவுமே இல்லாமல் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கானே மாதேஷ்க்கு, அதில் நம்ம சீமான்ட்ட தான் கேட்கணும்னு இருக்கேன். சீமானுக்கு வந்து அதனால தான் எங்கிட்ட பேச முடியாது. ஏன்னா நான் எடுத்தாலே சீமானுக்கு தெரியும் அவன் எவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணிவிட்டு, எவ்வளோ பெரிய ஒரு கொடூரத்தை எனக்கு நிகழ்த்திட்டு, அவன் அங்கே உட்காந்துட்டு கைவிழி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு மானம் கட்டாப்பில் ஒரு பதில் சொல்லிட்டுருக்கான் இல்லையா. சீமான் நினச்சிட்ருக்காராமா விஜயலட்சுமியை வந்து கதற பெங்களூரில் வச்சுட்டு விஜயலட்சுமியோட சாபம்ன்றது வந்து சீமானை வந்து அரசியலில் பெரியால் ஆக்கிடும்னு சீமான் நினச்சிட்ருக்காராமா. அவரை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்லுங்கள். விஜயலட்சுமியை என்றைக்கு அவர் ஏமாற்றிட்டு அப்படியே நடுரோட்டில் விட்டுட்டு போனாரோ, கைவிழி பின்னாடி என்னத்துக்கு ஓடினாரோ அது மட்டும்தான் அவருக்கு கிடச்சிருக்குது.
அரசியல் வெற்றி, மக்கள் என்ன காரில் பூச்சி ஊத்திட்டு இருக்கிறாங்களா? நான் தான் எங்கள் வீடியோ போட்டு நான் கதறி கதறி ஒன்று ஒன்றையும் மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்னை தாண்டி மக்கள் போய் சீமானுக்கு ஓட்டு போட்டுருவாங்களாமா? இன்னால் வரைக்கும் அதுக்கு தான் டாராவாக எனக்கு கிழிஞ்சுட்டு இருக்குது அப்படின்ற ஒரு ஆண் திமிரு இல்லையா? ஆண் நான் அவனை பொம்பளோட சாபன் என்ன பண்ணிட போகுது அப்படின்ற திமிரு இல்லையா? சீமான்கிட்ட இந்த வீடியோ வேலை சொல்லிக்கிறேன்னு சீமான் என்கிட்ட பேசவே வேணாம், சீமான்கிட்ட சொல்லிடுங்க. நீ இந்த ஜென்மத்தில் விஜயலட்சுமிக்கு பண்ணிக்கிற நம்பிக்கை துரோகத்துக்கு இப்போ கூட நீ அவளை கர்நாடகாவில் சாவுட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவையும் சாவுட்டுன்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டு பண்ணிட்டுருக்கிற அட்டூழியத்துக்கு இந்த ஜென்மத்தில் நீ வந்து நல்லா இருக்க மாட்டே அப்படின்றது விஜயலட்சுமி கடைசியாக அந்த வீடியோவில் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிவிடுங்க. என்ன நான் முதல்ல சொல்லிட்டு தான் இருக்கேன், மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்புன்ற மாதிரி என்னை ஏமாத்திட்டு போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டால் தமிழ்நாடு மக்கள் திரும்பி கூட சீமானை பார்க்க மாட்டாங்கன்னு இப்போ கூட மக்கள் அதான் பார்த்துட்ருப்பாங்க. விஜயலட்சுமி அங்கே அவ்வளோ கதறிட்டு இருக்கு, பாவம் நான் சாகவே போகிறேன் நின்றுட்டுருக்குது, இவன் இங்கே உட்காந்து மாதேஷை வச்சுக்கிட்டு இன்டர்வியூ பண்ணிங்கன்னு கும்மியாஷன் உட்காந்து நிற்கிறார். அதான் நேற்று சத்யபிரபு சொன்னார் இல்லையா, ஆதான்காரங்க வந்து கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் அவன் அவ்வளோதான் சீமான் அவ்வளோதான், அவனுக்கு சோர் கிடச்சா போதும், அவனுக்கு பொண்ணு இப்போ எப்போவுமே ஒரு பொண்ணு வேணும். உண்மையான போராளினா திருவாவளவர்கள்லாம் மாதிரி கல்யாணமே பண்ணாமல் இருந்திருப்பானே, அதனால் அவனுக்கு அதெல்லாம் முடியாது. அவனோட வரலாறே வந்து அவனுக்கு ஒரு நாள் கூட பொண்ணு இல்லாமல் இருந்துட முடியாது. ஸோ அவனுக்கு ஒரு பொண்ணு வேணும், காசு வேணும், இவ்வளோதான் அவனோட கொள்கை. அதனால இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அவன் மனசாட்சியெலாம் இருக்கிற மாதிரி சும்மா இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணி நடிச்சு ஆனால் பெரியார் கழகம்காரங்க இந்த திமுககாரங்க எல்லாருமே காரி சீமான் நினைத்திரமா துப்புவாங்க. அந்த பொண்ணை அங்கே அப்படி கதற கதற வச்சுக்கிட்டு இவன் பண்ணிட்டுருக்கிறதுக்கு என்ன கோரமான ஒரு முடிவை கடவுள் ஒரு நாள் இவனுக்கு கொடுக்க போகிறாங்க தெரில அப்படின்னு தான் எல்லாரும் சபிப்பாங்க. நானும் அப்படி தான் சபிக்கிறேன்னு சீமான் எனக்கு பேசவே வேணாம், சீமானு அப்படியே நாசமாகவே போட்டோம். ஏன்னா அவர் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், நான் பண்ணது கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன்னு நீ அந்த கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டே போக்கண்ணா, அந்த கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு நீ தமிழ்நாடு மக்களை ரீச் பண்ணு. என்னையே நீ தமிழ்நாட்டில் வாழ வைக்க விடாத வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க நீ ஒரு 420 தான், அந்த பொண்ணை வந்து வாழ விடாமல் நீ பெங்களூரில் கதற கதை தான் வச்சுருக்க அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. என்னோடய வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தியா, அதனால் நீ இந்த ஜென்மத்தில் வந்து தலையெடுக்கவே மாட்டேன். இன்றைக்கி உனக்கு சொல்லணும்னு நினச்சிட்டேன், உனக்கு கொஞ்சமாவது மான மரியாதை எதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதேஷ்கிட்ட உட்காந்து அப்படி இழிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கிறியே, அது உனக்கு தேவையா? ஓ வரலாறு தான் உட்காந்து அந்த தீஞ்சு போன சட்டி கதை தான் வந்து எல்லாருக்குமே தெரியுமே, நீ எதுக்கு வந்த? நீ நேற்ற பிடுங்கின நேற்று பாரிசாலன்னா ஒரே ஃபீல் பண்ணிக்கிறாரப்பா, உன்னை ஏதோ தப்பாக சொல்லிட்டாங்கன்னா நீ எல்லாம் தமிழர்களுக்காக தான் பேசுவானோ, விஜயலட்சுமியை தமிழ்நாட்டில் வாழ விடுற யோகியதையே அவனுக்கு கிடையாது அப்படின்றது பாரிசாலன் அவர்களுக்கெல்லாம் தெரியாதோ? கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, கூட வாழ்ந்த பொண்ணியே சென்னைக்குள்ளே வாழ விடாமல் அவன் அவ்வளோ துன்பப்படுத்துகிறானா? விஜயலட்சுமி சீமானுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாதா எல்லா கண்ணுக்கும் தெரியும், ஆனால் விஜயலட்சுமிக்கு சீமான் என்ன குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்றது யாரும் எழுத மாட்டாங்க, போட மாட்டாங்க. ஏன்னா ஏமாந்துக்கிட்டே இருங்க, சீமான்கிட்டயும் சீமான் கட்சிக்கிட்டேயோ நீங்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க, ஏமாந்துக்கிட்டே இருங்க. என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க, என்னோட ஜெர்னியை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு நயா பைசா கூட சீமானோ சீமானோட கட்சியும் மதிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்னே, என்ன சீமான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், பிரதமர் மோடி அவர்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் தமிழ்நாடு மக்கள் போட மாட்டாங்க. ஏன்னா என்னோட கண்ணீர், என்னை பெங்களூரில் கதற கதற வச்சுட்டு இருக்கிற கண்ணீர் சீமானுக்கு எந்த நன்மையும் பண்ணாது. இந்த வீடியோ அவருக்கு ரீச் பண்ணுங்கன்னு ரீச் பண்ணி சொல்லுங்கள், நீ நாசமாக தான் போவ, உன் குடும்பம் உன் கட்சி எல்லாமே நாசமாக தான் போவோம் அப்படின்னு விஜயலட்சுமி சொல்லிச்சு அப்படின்னு அவர்கிட்ட கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு மக்களோட அன்பு எப்பவுமே கூட இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.